தருமபுரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மாப்பள்ளிப்பட்டி, அதிகாரப்பட்டி, மூக்காரெட்டிப்பட்டி, மாரியம்பட்டி, ஜீவாநகர், சாமியாபுரம், போ துருஞ்சிப்பட்டி, நடூர், பையர்நத்தம், பொம்மிடி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்படும். பருவமழை பொய்த்து போனதன் காரணமாக கடந்த பருவத்தில் மக்காச்சோளம் முழுவதும் காய்ந்து கருகியது. இதனால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் முதல் தொடர்ச்சியாக தருமபுரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வந்தது. இதனால் இந்த பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோளம் செழித்து நல்ல விளைச்சல் அடைந்து மகசூல் கிடைத்துள்ளது. இதனால் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த பருவத்தில் ஏற்பட்ட இழப்பை இந்த மகசூலில் ஈடு செய்ய முடியும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா்.